KUTTYMA குட்டிமா, TAMIL தமிழ் டிவி. குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணி. தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு, அதாவது இந்த சேனலுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க நேயர்களாகிய உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் வர அத்தனை ப்ரோக்ராமையும் நீங்கள் கண்டுகளிக்கணும் அப்படின்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டன் அழுத்துங்க. எதுக்காக உங்களை பெல் பட்டன் அழுத்த சொல்கிறேன்னா, நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வீடியோ காமிக்கும். குட்டிமா தமிழ் டிவி சேனலில் வந்து இந்த மாதிரி தலைப்பில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்கன்னு காமிக்கும். நீங்களும் உடனே அந்த வீடியோவை பார்த்து இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். நிறைய நல்ல விஷயங்களும் குட்டிமா தமிழ் டிவி சேனலில் வருது, அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுடையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி, இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களையும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இன்றைக்கி குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மால் திறக்கப்படுமா, தமிழ்நாட்டில் பெரிய மால்கள் திறக்கப்படுமா, சினிமா தியேட்டர் எப்போது திறக்கப்படும் தமிழ்நாட்டில், அதை பற்றி தான் இப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் வந்து கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீட்டிலிரு, விழித்திரு, விலகியிரு, நாம் உள்ளே கொரோனா வெளியே, முகக்கவசம் அணிய வேண்டும், முகக்கவசம் அணியும் போது மூக்கையும் மூடணும், இந்த அளவுக்கு மாஸ்கை ஏற்றி போடணும், இங்கேருந்து இது வரைக்கும் மாஸ்க் போடணும், மூக்கையும் மூடணும், வாயையும் மூடணும். நிறைய பேர் மாஸ்க் போடுறாங்க, மூக்கையும் மூடுறது கிடையாது, வாயையும் மூடுறது கிடையாது, தாடையில் மாஸ்க்கை தொங்க போட்டுக்கிட்டு போகிறாங்க, அது வந்து வேஸ்ட்டு. நான் ஏன் மாஸ்க் போடாமல் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னா, ஸ்டுடியோவில் நானும் கேமராமேன் ரெண்டு பேர் தான் இருக்கோம், அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் மாஸ்க் போடாமல் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். மத்திய சுகாதார அமைச்சகம் என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டில் இருக்கும்போதே வந்து மாஸ்க் போடுங்க, வீட்டில் நாலு பேர் இருந்தால் கூட நாலு பேர் மாஸ்க் போட்டுக்கிட்டே பேசுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சோப்பு போட்டு அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும், தேவையான அத்தியாவசியமான காரணங்களுக்காக மட்டுமே வீட்டை விட்டு வெளியே செல்லுங்கள், கர்ப்பிணி பெண்கள், சிறியவர்கள், முதியவர்கள் வீட்டிலேயே இருப்பது ரொம்பவே நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நாளுக்கு நாள் இந்தியாவில் வைரஸ் பாதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 58,000 வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆனவங்க 86,000 மேலே. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வைரஸ் பாதிப்பு குறைஞ்சி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 8,000 சம்திங்கில் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக குறைஞ்சின்னு ஒரு வார காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வைரஸ் பாதிப்பே வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுசுமே 500,000 வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் அவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா முழு ஊரடங்கு போட்டதுக்கான காரணம் என்ன சொன்னார்னா, அந்த சங்கிலி தொடரை வந்து கட் பண்ணணும், கொரோனா பரவல் விகிதத்தை வந்து கட் பண்ணணும், அதுக்காகத்தான் முழு ஊரடங்கு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து நிறைய பேட்டியில் சொல்லியிருக்காங்க. தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, பொதுமக்களுக்கு வந்து போதிய விழிப்புணர்வு இல்லை, விழிப்புணர்வுடன் இருந்தால் மட்டுமே கொரோனாவை நாம் முழுமையாக விரட்டி அடிக்க முடியும், அதற்கான முதல் தடுப்பு ஆயுதம் மாஸ்க் போடணும், ரெண்டாவது தடுப்பூசி. உங்களுக்கு நியரஸ்ட் முகாமில் போயிட்டு என்ன தடுப்பூசி வேணும், கோவேக்சின் வேணுமா, கோவிஷீல்டு வேணுமா, ஸ்புட்னிக் வி வேணுமா. ஸ்புட்னிக் வி வந்து லான்ச் ஆக போகுது இந்தியாவில், தமிழ்நாட்டில் கூடிய விரைவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான தடுப்பூசி வேணும்னு முகாமில் போயிட்டு அந்த உங்கள் மொபைலே செக் பண்ணிவிட்டு போயிட்டு நீங்கள் போய் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, மால்கள் திறக்கப்படுமா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய மால்கள் திறக்கப்படுமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்றைக்கி வந்து அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 27 மாவட்டங்களில் வந்து பொது போக்குவரத்து துவங்கப்படலாம், பேருந்துகள் இயக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 11 மாவட்டங்கள், ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, இந்த உட்பட 11 மாவட்டங்களில் பொது போக்குவரத்துக்கு அனுமதி வழங்காமல் சில தளர்வுகள் வழங்கப்படலாம், கடைகளுடைய நேரத்தை வந்து அதிகரிக்கலாம் அந்த 11 மாவட்டத்தில் அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்கலை தமிழக அரசு. மால்கள் திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த 27 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மால்கள். அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே வேலை செய்யக்கூடியவங்களுடைய பொருளாதார சூழ்நிலையை கருத்தில் கொண்டு, வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மால்கள் திறக்கப்பட்டாலும் ஏசிகள் இயக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஜவுளிக்கடை நகைக்கடையோட நேரம் ஜவுளிக்கடை நகைக்கடைக்கு அனுமதி கொடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் அல்லது ஈவினிங் 7 மணி வரைக்கும் கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மளிகை கடை சாயந்தரம் காய்கறி கடை மளிகை கடை சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஆல்ரெடி இப்போ திறந்துக்கிட்டு இருக்காங்க.
இதை வந்து இன்னொரு ஒரு மணி நேரமோ அல்லது இரண்டு மணி நேரமோ அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சின்னத்திரை படப்பிடிப்புக்கு 50% ஆட்களோட அனுமதி வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திரைப்படங்களுக்கு தற்போதைக்கு அனுமதி வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் ஜூன் 28 மேலே திரைப்பட படப்பிடிப்புகளுக்கு அனுமதி வழங்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா 27 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மால்கள், அதாவது கொஞ்சம் சின்ன கடைகள், ரொம்ப பெரிய கடை இல்லாமல் சின்ன கடைகள் திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் திரையரங்குகள் எப்போது திறக்கப்படும், அதை பற்றி இப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் வந்து நம்ம வந்து பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாஸ்மாக் அரசாங்கம் வந்து திறந்துட்டாங்க, கடைகளையும் திறக்க போகிறாங்க, பொது போக்குவரத்து 27 மாவட்டத்தில் வந்து அனுமதிக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 28 இப்போ இந்த 21 28 தேதி வரைக்கும் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமல்படுத்திட்டு 28 அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் திரையரங்குகளை திறப்பதற்கு அனுமதி வழங்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 50% ஆடியன்ஸு, அதாவது 500 இருக்குன்னா 250 ஆடியன்ஸ் தான் அலோவ் பண்ணணும். ஒரு சீட்டு விட்டு ஒருத்தர் ஹேண்ட் அதாவது சானிடைசர் கொடுத்து கையை க்ளீன் பண்ணிட்டு தான் தேட்டருக்குள்ளே வரணும், மாஸ்க் போட்டுக்கிட்டு வரணும், டெம்பரேச்சர் செக் பண்ணி தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க, இன்ட்ரவல் டைம் வந்து அதிகரிப்பாங்க. அப்படியும் வந்து அனுமதி வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஜூன் 28 அந்த டைமில் தான். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பொது போக்குவரத்து அனுமதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 27 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மால்கள் கடைகள்லாம் திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது. இன்னும் ஓரிரு வாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவோட பாதிப்பை ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஏற்கனவே சொன்ன மாதிரி 500,000 மட்டுமே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டிச்சார்ஜ் ஆகிறவங்களுடைய டிச்சார்ஜும் டெய்லி வந்து இப்போ 8,000 பேர் உள்ளே வராங்கன்னா 18,000 பேர் வெளியே போயிட்டுருக்காங்க. தமிழ்நாட்டில் டிச்சார்ஜ் ஆகக்கூடியவங்களுடைய சதவீதமும் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சிகிச்சையில் இருக்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கையும் வெகுவாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, வைரஸ் பாதிப்பும் வெகுவாக குறைஞ்சிக்கிட்டு. தமிழக அரசு வந்து தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டதுனால வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து வைரஸ் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானா, இந்தியாவில் வந்து தெலுங்கானா ஸ்டேட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா முழு ஊரடங்கை முழுசாக ரத்து பண்ணிட்டாங்க. எந்த ஊரடங்குமே கிடையாது, எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பஸ் போக்குவரத்தை வந்து அனுமதிச்சிட்டாங்க. கர்நாடகா ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 மாவட்டத்தில் வந்து பேருந்து போக்குவரத்து அனுமதிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய மாவட்டங்களை வந்து பேருந்து போக்குவரத்து அனுமதிக்காமல் சில விஷயங்கள் அங்கே தொற்று பரவல் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இனி வரும் காலங்களில் இன்னும் ஒரு 2 வாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸ் பாதிப்பு பெரிய அளவில் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 58,000 வந்த பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியா முழுவதுமே வெறும் 5,000-10,000 வரும் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இந்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, வைரஸ் பாதிப்பு வெகுவாக குறைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கா. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களாகிய நீங்கள் நான் எல்லோரும் விழிப்புணர்வுடன் இருந்தால் மட்டுமே இந்த வைரஸ் பாதிப்பை முழுமையாக கொரோனாவை நாம் வந்து முழுமையாக விரட்டி அடிக்க முடியும். நான் சொன்ன இந்த செய்தி சினிமா சம்மந்தப்பட்ட செய்தியாக இருக்கட்டும், திரையரங்குகள் சம்மந்தப்பட்ட செய்தி, கொரோனா விழிப்புணர்வு செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா இந்த வீடியோவை அன்லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு தடவை ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டுமே ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீட்டிலிரு, வெளித்தெரு, விலகியிரு, நாம் உள்ளே கொரோனா வெளியே. முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும், சோப்பு போட்டு அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும். தேவையான அத்தியாவசியமான காரணங்களுக்காக மட்டுமே வீட்டை விட்டு வெளியே செல்லுங்கள். கர்ப்பிணி பெண்கள், சிறியவர்கள், முதியவர்கள் வீட்டிலேயே இருப்பது ரொம்பவே நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவோட 3வது அலையும் சீக்கிரமாக வருகிற மாதிரியான சில தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம விழிப்புணர்வுடன் இருந்தால் கொரோனாவை கண்டிப்பாக விரட்டி அடிக்க முடியும். 3வது அலை வரவிடாமல் கூட நம்ம வந்து தடுத்தலாம். மாஸ்க் கண்டிப்பாக போடுங்க, மூக்கை மூடுங்க, வாயை மூடுங்க. அது மட்டும் இல்லாமல் தடுப்பூசி, முன்னாடியே சொன்ன மாதிரி தடுப்பூசியும் போட்டுக்கோங்க. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், மரம் வளர்த்தா தான் நமக்கு வந்து மழை வரும். மழை நீரை வந்து சேமித்து வச்சா தான் நிலத்தடி நீர்மட்டம் உயரும், குடிநீர் பிரச்சனை வந்து தீரும். மரம் வளர்ப்போம், மண் வளம் காப்போம், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். எதுக்காக வந்து இந்த வீடியோவில் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் இந்த கொரோனா விழிப்புணர்வு செய்தி, மரம் விழிப்புணர்வு செய்தி சொல்கிறேன்னா விழிப்புணர்வு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே முக்கியம். விழிப்புணர்வுடன் இருந்தால் கொரோனாவை விரட்டி அடிக்கலாம், மரம் வளர்த்தா மழை பெறலாம், இயற்கையோடு நம்ம வந்து வாழலாம், ஆக்சிஜன் தேவைகளை வந்து ஈஸியாக பூர்த்தி பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த 2வது அறையில் ஹாஸ்பிட்டல் போனவங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் O2 தான் தேவைப்பட்டது. நம்ம ஒரு நாளைக்கு சுவாசிக்கிற ஆக்சிஜன் அந்த காற்றோட விலை என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 13 லட்சம் ஒரு நாளைக்கு. அப்படிங்கும்போது வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்குறது வந்து ரொம்பவே நல்லது. மரம் வளர்த்தோம்னா கண்டிப்பாக தூய்மையான காற்று நமக்கு கிடைக்கும், தூய ஆக்சிஜன் வந்து நமக்கு கிடைக்கும், நல்லா சுவாசிக்கலாம். அதனால் மரம் வளர்ப்பது நம்மளுடைய கடமை. குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க கோடானு கோடி நேயர்களுக்கும்
போராடக்கூடிய ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.